முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமை ஆக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 75 திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனங்களையும், 15 புதினங்களையும், 20 நாடகங்களையும், 15 சிறுகதைகளையும், 210 கவிதைகளையும் கருணாநிதி படைத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலி NCC முகாம் நடத்தி சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் கைது செய்யப்பட்டார். கடந்த 19 தேதி சிவராமன் கைது செய்யப்பட்டார். எலிபேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் இன்று காலை உயிரிழந்தார். தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் இது தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் அது பற்றி எனக்கு தகவல் வரவில்லை என்று தெரிவித்தார். இதன் மூலம் அமைச்சரவை மாற்றம் தற்போது இல்லை என தெரிகிறது. பாலியல் குற்றங்களை விசாரிக்க விரைவு சிறப்பு நீதிமன்றங்களை அமைப்பது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமருக்கு மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். பிரிஜ்பூஷனுக்கு எதிராக வாக்குமூலம் அளிக்கும் வீராங்கனைகளின் பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக வினேஷ் போகத் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீராங்கனைகள் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் மீண்டும் வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க உத்தரவிட்டுள்ளது. வங்கதேசத்தில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார். இந்த நிலையில் அவரது டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படுவதாக இடைக்கால அரசு தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் போட்டியில் இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா 89.49 மீட்டர் தூரம் எறிந்து இரண்டாவது இடம் பிடித்தார். கனடா வீரர் முதல் இடத்தையும் ஜெர்மனி வீரர் மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர்.